வணக்கம் மாணவ செல்வங்களே இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில் எட்டாம் வகுப்புல மூன்றாவது அழகு இயற்கணிதத்தில் ஒரு மாறியில் அமைந்த நேரிய சமன்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இயற்கணிதத்தில் இதுக்கு முன்னாடி நீங்க படித்ததை ஒரு சில கருத்துக்களை ஞாபகப்படுத்துறேன் அந்த கருத்துக்க தான் நம்ம இதுக்குள்ள போக போறோம் மொதல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மாறி மாறி அப்படின்னா மதிப்புகள் மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆங்கில எழுத்துக்களான ஏ பி சி ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் இதைத்தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் மாறி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஒரு கருத்து இருக்கு மாரிலி மாறிலி அப்படின்னா மதிப்பு மாறாதது அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோமே அஞ்சுங்கிற நம்பரை நான் சொன்னாலும் அதனுடைய மதிப்பு அஞ்சு தான் நீங்க சொன்னாலும் அதனுடைய மதிப்பு அஞ்சு தான் இல்லை நம்ம வேற யாராச்சும் கூப்பிட்டு சொன்னாலும் அதனுடைய மதிப்பு அஞ்சு தான் அப்ப இதனுடைய மதிப்பு மாறாது அதே மாதிரி கணிதத்துல பை அப்படின்னு ஒரு இது நம்ம படிச்சிருப்போம் அப்போ பை அப்படின்னா அதனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த மாதிரி இது மதிப்பு மாறாதது அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவோம் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணித கோவை மொதல் நம்ம என்ன பார்த்தோம் மாறி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் மாறிலி அப்படின்னு பார்த்திருக்கோம் அடுத்து மூணாவது இயற்கணித கோவை இயற்கணித கோவை அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க மாறி மாறிலி கணித தொடர் பிளஸ் மைனஸ் இது எல்லாம் சேர்த்து வச்சு இருக்கிறதுக்கு பேரு தான் என்னென்ன சொல்லுவாங்க இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு சமன்பாடு அப்படின்னா என்ன ரெண்டு கோவைகளை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கோவைகளையும் சமப்படுத்தி கூறுறதுக்கு பேர் தான் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈக்குவல்ட்டுக்கான ஒரு குறி கொடுத்துட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் சரி இந்த ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடியும் சரி ஏதோ மதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேரியல் சமன்பாடு இப்போ நம்ம பாடப்பகுதியில் போவோம் நேரியல் சமன்பாடு அப்படின்னா ஒரு சமன்பாடுல ஒரே ஒரு மாறி மட்டும் இருந்து அந்த மாறியினுடைய மிக உயர்ந்த அடுக்கு ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒருபடி சமன்பாடு அல்லது நேரியல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் அடுக்கு என்ன இருக்கு ஒன்னு அப்படின்னு இருக்கா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நேரியல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சமன்பாடு அப்படின்னு சொன்னேன் அப்போ சமன்பாடுன்னு சொல்லும்போது இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஏதோ சம்திங் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதாவது ஒரு கோவை இருக்குன்னு சொன்னேன் அதே தான் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இங்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் இடது பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்ட இருக்கிறதுக்கு பேரு வலது பக்கம் அப்படின்னு பேர் இதையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சமன்பாடு தீர்க்கணும் அப்படின்னா அதுல ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அது என்ன விதிமுறை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு சமன்பாடு இருந்து அந்த சமன்பாட்டினுடைய இரு பக்கமும் ஒரு எண்ணை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது இதுதான் மொதல் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டிஎக்ஸ் உதாரணத்துக்கு ரெண்டிஎக்ஸ் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு அப்படின்னா இப்போ இதனுடைய வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி நான் ஒரு என்ன கூட்டினாலும் கழிச்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது ரெண்டு பக்கமும் கூட்டணும் ரெண்டு பக்கமும் கழிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு அப்படின்னு இங்க நான் போடுறேன்னா அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும் ப்ளஸ் மூணு அப்படின்னு போடணும் அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை கூட்டணும் இல்லை ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் கழிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது தான் மொதோ விதி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கிட்டு கூட்டுனாலும் சரி கழிச்சாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மொதோ விதி ரெண்டாவது ஒரு விதி சொல்றாங்க என்ன விதி அப்படின்னா இதே ஒரு சமன்பாட்டில் ஒரு பூஜ்யமற்ற ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டு அந்த பூஜ்யமற்ற எண்ணை கொண்டு ரெண்டு பக்கமும் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னது சார் அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஏழு அப்படி செஞ்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது இல்லை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல் டு ஏழு பை ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் உகுத்திருக்கேன் அப்போ அப்படி சொன்னாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு விதி பார்த்துருக்கோம் மொதல் விதி என்னது கூட்டலாலும் சரி கழிச்சாலும் சரி ரெண்டு பக்கமும் ஒரே செயல் ரெண்டு பக்கமும் கூட்டணும் ரெண்டு பக்கமும் கழிச்சுக்கணும் அப்படின்னா அந்த சமன்பாடு மதிப்பு மாறாது ரெண்டாவத ஒரு விதி பூஜ்யமற்ற ஒரு எண்ணெய் ரெண்டு பக்கமும் பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது மூணாவது இடமாற்ற அது என்னது இடமாற்ற விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமன்பாட்டை வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு ஒரு மதிப்பை கொண்டு போனாலும் இல்லை இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போகிறதுனாலும் அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இடமாற்ற விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கணக்குகள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வாங்க இப்போ கணக்குக்கு போவோம் சரிங்களா ஒரு சமன்பாடு இருந்து அந்த சமன்பாட்டினுடைய இரு பக்கமும் ஒரு எண்ணை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது இதுதான் மொதல் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு அப்படின்னா இப்போ இதனுடைய வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி நான் ஒரு எண்ணை கூட்டினாலும் கழிச்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது ரெண்டு பக்கமும் கூட்டணும் ரெண்டு பக்கமும் கழிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு அப்படின்னு இங்கே நான் போடுறேன்னா அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும் ப்ளஸ் மூணு அப்படின்னு போடணும் அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை கூட்டணும் இல்லை ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் கழிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது தான் மொதோ விதி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கிட்டு கூட்டுனாலும் சரி கழிச்சாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மொதோ விதி ரெண்டாவத ஒரு விதி சொல்றாங்க என்ன விதி அப்படின்னா இதே ஒரு சமன்பாட்டில் ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டு அந்த பூஜ்யமற்ற எண்ணை கொண்டு ரெண்டு பக்கமும் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னது சார் அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஏழு அப்படி செஞ்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது இல்லை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல் டு ஏழு பை ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் உகுத்துருக்கேன் அப்போ அப்படி சொன்னாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு விதி பார்த்துருக்கோம் மொதல் விதி என்னது கூட்டனாலும் சரி கழிச்சாலும் சரி ரெண்டு பக்கமும் ஒரே செயல் ரெண்டு பக்கமும் கூட்டணும் ரெண்டு பக்கமும் கழிச்சுக்கணும் அப்படின்னா அந்த சமன்பாடு மதிப்பு மாறாது ரெண்டாவது ஒரு விதி பூஜ்யமற்ற ஒரு எண்ணெய் ரெண்டு பக்கமும் பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது அது என்னது இடமாற்ற விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமன்பாட்டை வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு ஒரு மதிப்பை கொண்டு போனாலும் இல்லை இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போகிறதுனாலும் அதுக்கு பேருதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இடமாற்ற விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கணக்குகள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்களேன் மாணவா செல்வங்களே தமிழ்ல எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி கணக்கில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த தொடர் இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் இந்த கணக்கில் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு சில கூற்றுகள் கொடுத்து அதை சமன்பாடு வடிவத்தில் நம்ம எழுத போகிறோம் பாருங்கள் எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் பின் வரும் கூற்றுகளை ஒருபடி சமன்பாடுகளாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதனுடைய அடுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் மொதல் கணக்கை பாருங்கள் ஓர் எண்ணுடன் ஏழை கூட்ட பதினேழு கிடைக்கிறது இப்போ நம்ம கணக்கு செய்ய போறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் என்னுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது அப்ப தெரியாத ஒரு நம்பருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேர் கொடுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் எக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன் தெரியாத ஒரு நம்பருக்கு நான் என்னென்னு பேர் கொடுக்குறேன் எக்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறேன் அடுத்தவன் என்ன சொல்றாங்க ஓர் எண்ணுடன் ஏழை கூட்ட அப்ப இந்த தெரியாத நம்பரோட இந்த ஏழை வந்து நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் ஏழை வந்து நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் அப்படி கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை தான் எவ்வளவு பத்தம்போது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த வரிக்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இதுதான் நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவத ஒரு கணக்கு பாருங்க ஓர் எண்ணின் நான்கு மடங்குடன் பதினெட்டை கூட்ட இருபத்தெட்டு கிடைக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் எண்ணின் அப்ப அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் அதனுடைய நான்கு மடங்கு அப்படின்னா நாலு தடவை எக்ஸ எழுதணும் இந்த மாதிரி எழுதணும் ஆனா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கமா எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸு மூணு எக்ஸு நாலு எக்ஸ் அப்போ இதை நம்ம சுருக்கமா என்னன்னு எழுதியலாம்னா நாலு எக்ஸு அப்படின்னு எழுதலாம் அப்ப இந்த நாலு மடங்கு அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நான்கு மடங்குடன் பதினெட்டை கூட்ட அப்போ நாலு எக்ஸ் அதோட ஒரு பதினெட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும்னா வர்ற விடை எவ்வளவுன்னு சொல்றாங்க இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கான சமன்பாடு என்னது இதுதான் ஓர் எண்ணின் நான்கு மடங்குடன் பதினெட்டை கூட்ட இருபத்தெட்டு கிடைக்கிறது எழுதியாச்சு இப்போ அடுத்து ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் அடி கோணங்கள் சமம் அதன் உச்சி கோணம் எண்பது டிகிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல கவனியமானவர் செல்வங்களே ஒரு முக்கோணம் சொல்லியிருக்காங்க இந்த முக்கோணத்தினுடைய இரு சம பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பக்கமும் சமம் இந்த பக்கமும் சமம் ரைட் அடுத்து அதன் உச்சி கோணம் எண்பது டிகிரி அப்போ இந்த இடத்துல கோணம் வந்து எவ்வளவு எண்பது டிகிரி பக்கங்கள் சமம் அப்படின்னா அதனுடைய கோணங்களும் எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போது இங்கே இருக்கிற கோணமும் சரி இங்க இருக்கிற கோணமும் சரி சமமாக இருக்கும் அப்போ அந்த கோணம் என்னன்னு எனக்கு தெரியலன்னா அப்போ அதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு எக்ஸ் அப்போ இதுக்கும் பேர் எக்ஸு இதுக்கும் பேர் எக்ஸு ரைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கோணம் அப்படின்னா அதனுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் வந்து எவ்வளவு நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிறது தெரியும் அப்போ மொத கோணம் எக்ஸு ரெண்டாவது கோணம் எக்ஸு மூணாவது கோணம் எண்பது டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இதை சமன்பாடு வடிவத்தில் எழுதணும்னா இது ஒரு எக்ஸு இது ஒரு x மொத்தம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எண்பது டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்மளுக்கு தேவையான சமன்பாடு இதைத்தான் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பின்வரும் கூற்றுகளை ஒருபடி சமன்பாடுகளாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம் கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி விதிகள் எல்லாத்தையும் சொன்னேன் அந்த விதிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பயன்படுத்தி கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் கவனிங்களேன் மொதல் கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கணக்குக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா எப்போவுமே சிம்பிளா செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை மட்டும் நம்ம யோசிப்போம் அப்போ தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் கடைசியாக ஒரு விதி பார்த்தோம் இடமாற்ற விதி அப்படின்னு இடமாற்ற விதி அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு பேரு தான் இடமாற்ற விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த விதியைத்தான் நம்ம பயன்படுத்த போறோம் அப்ப எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க மைனஸ்ல இருக்கிற ஒரு நம்பர் ஈக்குவல் டுக்கு அங்குட்டு போச்சு அப்படின்னா அது பிளஸ்ஸா மாறிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு இந்த மைனஸ் ஏழு இங்கிட்ட வந்துச்சுன்னா பிளஸ் ஏழா அப்படின்னு சொல்லி மாறிடும் பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸாக மாறிடும் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸில் இருக்குது இப்போ ஈக்குவல் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ ஆறையும் ஏழையும் கூட்டுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு ரைட் இப்போ நான் கணக்கு செஞ்சுட்டேன் நான் செஞ்ச கணக்கு ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணணும் இல்லையா அதை செக் பண்ணுவோம் பாருங்கள் இந்த பதிமூணை ஓரத்தில் போடுங்க எக்ஸுக்கு பதிலாக பதிமூணு மைனஸ் ஏழு ஈக்குவல் டு இருந்து ஏழு போச்சு அப்படின்னா எவ்வளவு ஆறு இந்த பாருங்க வந்துருச்சு அப்போ நான் செஞ்ச விடை ரைட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கணக்கை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பரீட்சையில ரெண்டு மார்க் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும் அடுத்த கணக்கை பாருங்கள் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது எக்ஸுக்கு முன்னாடி மூணுங்கிறது பெருக்கல்ல இருக்குது அப்போ பெருக்கல்ல இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது அது வகுத்தலாக மாறிடும் அப்போ என்ன ஆகிடும் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று பை மூணு அப்போ இதை நம்ம வகுக்கணும் வகுப்போம் எவ்வளோ வரும் ஒரு மூணு மூணு மிச்சம் எவ்வளோ இருக்குது ரெண்டு அந்த ரெண்டு இதோட சேர்த்தோம்னா இருபத்தி ஒன்று அப்போ எழுமூன் இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு பதினேழு அப்போ பதினேழில் மூணு தடவை பெருக்கணும்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு ஐம்பத்தி ஒன்று அடுத்த கணக்கை பாருங்கள் இதுதான் சமன்பாடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒன்பது இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க மொதல் நம்ம செய்ய வேண்டியது இந்த ப்ளஸ் அஞ்சை அங்கிட்டு கொண்டு போவோம் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்போது ப்ளஸ் அஞ்சு இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சு அடுத்து ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒம்போதுலேருந்து அஞ்சு போச்சுன்னா நாலு அடுத்த வரியில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ மொதல் என்ன செஞ்சுருக்கோன்னா கூட்டல் அங்கிட்டு கொண்டு போயிருக்கோம் இப்போ பெருக்களை அங்கிட்டு கொண்டு போவோம் அப்போ பெருக்களை அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகிடும் வகுத்தல் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு நால வகுத்தோம்னா எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கிடச்சிரும் நம்ம இதை சரி பார்க்கலாம் எப்படி சார் சரி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒம்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு எக்ஸுக்கு பார்த்தா நம்ம ரெண்டை போட்டோம்னா அஞ்சு ஈக்குவல் டு ஒம்பது ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒன்பது இந்த நாலு ப்ளஸ் அஞ்சு எவ்வளவு ஒம்பது ஈக்குவல் டு ஒன்போது பாருங்கள் ரெண்டு பக்கம் ஒரே விட வந்துருச்சா அப்போது எக்ஸோட மதிப்பு எவ்வளவு ரெண்டு நம்ம செஞ்சது ரைட்டு அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அடுத்த கணக்கை பாருங்கள் நாலு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு எண்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருக்கிறது அங்கிட்டு போச்சு என்ன ஆகிடும் வகுத்தல் அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்கல் டு எண்பது பை நாலு அப்போ இதை அடிக்கணும் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்கல் டு இதை அடித்தோம்னா இருபது அடுத்து

ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு ஏழு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கணக்கை பாருங்க மூணு எக்ஸ் மைனஸ் எட்டு சிக்கல் டு ஏழு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்ப பாருங்களேன் ரெண்டு பக்கமும் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாகவும்

இது ஒரு மூணு எக்ஸ் இது ஒரு ரெண்டு எக்ஸ் என்கிட்ட ஏற்கனவே மூணு ரூபாய் இருக்கு நீ ஒரு ரெண்டு ரூபாய் தர்ற ஆக மொத்தத்தில் மூணு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் சேர்த்தோம்னா அஞ்சு ரூபாய் அப்போ இந்த பக்கம் வந்து அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழையும் எட்டையும் கூட்டினோம்னா எவ்வளவு பதினஞ்சு அப்போ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பெருக்கல்ல அஞ்சு இருக்கு இல்லையா அப்போ அங்கிட்டு கொண்டு போகும்போது அது என்னவா மாறிடும் வகுத்தல் அப்போ எக்ஸ் 15 டு பதினஞ்சு பை அஞ்சு எக்ஸஸ் சீக்வல் டூ இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும் மூணு அப்போ மதிப்பு எவ்வளவு மூணு அப்படின்னு போட்டுடலாம் அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க 4Y ஒய் பை மூணு மைனஸ் ஏழு சீக்கல் டு ரெண்டு ஒய் பை அஞ்சு மொதல் ஒரு பக்கமாகவும் என்ன இன்னொரு பக்கமாகவும் கொண்டு போயிடுவோம் அப்போ என்ன ஆகும் நாலு 3 மைனஸ் ஏழு இந்த ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டு ஒய் பை அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த நம்பரை அங்கிட்டு கொண்டு போயிருங்க நாலு ஒய் பை மூணு மைனஸ் ரெண்டு ஒய் பை அஞ்சு மைனஸ் ஏழு அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் ஏழு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம ஈஸியான ஒரு முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் முறை செய்வோம் மொதல் இதையும் இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க இதையும் இதையும் அப்போ நாலு அஞ்சா எவ்வளோ வரும் இருபது ஒய் மைனஸ் இப்போ இதையும் இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க மொதல் என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஆறு ஒய் பை இந்த ரெண்டையும் பெருக்க போகிறோம் பதினஞ்சு ஈக்குவல் டு ஏழு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபதுல இருந்து ஆறு போச்சுன்னா பதினாலு ஒய் பை பதினஞ்சு சீக்குவல் டு எவ்வளவு ஏழு இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் அப்போ பதினாலு ஒய் சீக்குவல் டு ஏழு இன்ட்டு பதினஞ்சு அடுத்த வரியில் பாருங்கள் ஒய் சீக்குவல் டு ஏழு இன்ட்டு பதினஞ்சு பை பதினாலு அப்போ அடுத்த வரியில் பாருங்கள் ஒய்ஸ் ஈக்குவல் டூ இது அடிக்கலாம் இல்லையா ஓரேல் ஏழு ஈரேல் பதினாலு அப்போ பதினஞ்சு பை ரெண்டு அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டூ ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொண்டு வரலாம் அப்போ அந்த ஒய்யோட மதிப்பு எவ்வளவு ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொண்டு வந்துடலாம் எம் பிளஸ் ஒம்பது பை மூணு எம் ப்ளஸ் பதினஞ்சு இப்போ இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் கணக்கு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொதல் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் மூணு எங்கிட்ட பெருக்கணும்னா மூணு ப்ளஸ் ஒம்பது அடுத்து அஞ்சு இன்ட்டு மூணு எம் ப்ளஸ் பதினஞ்சு கொண்டு வந்துடலாம் அடுத்து இந்த நம்பரை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க அப்போ என்ன கிடைக்கும் 3 இன்ட்டு எம் மூணு எம் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒம்பது இருபத்தி ஏழு ஈக்குவல் டு எங்கிட்ட போயிருக்குங்க அஞ்சு இன்ட்டு மூணு

பதினஞ்சு ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அந்த பதினஞ்சு ரூபாயில மூணு ரூபாய் இருக்கும் பன்னெண்டு ரூபாய் இருக்கும் அதுவும் என்னது கடன் அந்த கடன் அப்படிங்கறத எழுபத்தி அஞ்சில் இருந்து இருபத்தி ஏழு கழிக்கணும் அப்ப கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும் நாற்பத்தி எட்டு அடுத்தது என்ன செய்யணும் பெருக்கல்ல இருக்கிற இது இங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறும் அப்போ என்னாகும் எம் சீக்குவல் டு நாற்பத்தி எட்டு பை மைனஸ் பன்னெண்டு அப்படின்னு வரும் அடுத்து இந்த மைனஸு கீழே இருக்கிறது மொதல் என்ன பண்ணிக்கலாம் மேலே கொண்டு போயிடலாம் அப்போ எம் சீக்குவல் டூ மைனஸ் நாற்பத்தி எட்டு பை பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அப்போ எம் சீக்குவல் டு மைனஸ் நாலு மாணவ செல்வங்களே இதில் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்புல நாம் நேரியல் சமன்பாடுன்னா என்ன அந்த சமன்பாடுனா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அந்த சமன்பாடை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பெருக்களாக இருக்கிறது இங்கிட்டிருந்து அங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல் கூட்டலாக இருக்கிறது இங்கிட்டிருந்து அங்கிட்டு போச்சு அப்படின்னா கழித்தல் குறி மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கு உங்களுக்கு கணக்குகள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்மளுடைய சுய பயிற்சிக்காக ஒரு சில கணக்குகள் நம்ம புத்தகத்திலே இருக்குது அந்த புத்தகத்தில் உள்ள கணக்குகளை தான் நான் இந்த இடத்துல போர்டில் எழுதி போட்டிருக்கேன் இந்த கணக்கை பாருங்கள் இந்த கணக்கை உங்கள் நோட்டு புத்தகத்தில் குறித்து வச்சுக்கிட்டு இந்த கணக்கை நான் சொன்ன விதிமுறைகளில் நீங்கள் செஞ்சு பார்த்து இதில் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா இந்த பகுதியில் நம்ம மதிப்பெண் வாங்குவது உறுதி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்